ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஆசை மகன் சேனல். ஆசை மகன் சேனலில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது சளி இரும்பல் எல்லாமே குணமாக்கக்கூடிய இந்த கஷாயத்தை தாங்க நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதை குடிக்கிறதுனால நமக்கு எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகுங்க. இதை வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு கஷாயத்தை ரெடி பண்ண போகிறேங்க. அதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசியை இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 8 இலைகளை கொண்ட கற்பூரவள்ளி தழை எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல் சீரகம் எடுத்துக்கோங்க, நல்ல செரிமானத்தன்மை கொடுக்கும். 4 பல் பூண்டும் இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம அம்மியில் தட்டி கூட எடுத்துக்கலாங்க, நம்மளோட விருப்பம்தான். இதை முழுசாகவும் போடலாம், அம்மியில் தட்டியும் போடலாங்க. இந்த அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க, ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க. இதை ரெண்டாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாங்க. இந்த அளவுக்கு வேப்பம் கொழுந்து எடுத்துக்கோங்க. வேப்ப இலைகள் இல்லைங்க, வேப்பம் கொழுந்தா எடுத்துக்கோங்க. அதுதான் ரொம்ப கசப்புத்தன்மை இருக்காது. என்னோட 1 வயசு குழந்தைக்கே நான் இந்த அளவுக்கு கசப்புத்தன்மை கொடுப்பேங்க. அவனுக்கு இது கரெக்டாக இருந்தது, உங்களுக்கும் இது கரெக்டாக தாங்க இருக்கும். 1 கைப்பிடி அளவுக்கு முருங்கை கொழுந்து எடுத்துக்கோங்க. முருங்கை இலை பாருங்கள், நான் துளசி, கற்பூரவள்ளி, வேப்பங்குழந்த, முருங்கை குழந்தை, இஞ்சி, பூண்டு, வெத்தலை, மிளகு, சீரகம்னு 9 வகையான பொருள் சேர்த்துருக்கேங்க. நான் எந்த ஒரு கஷாயம் செஞ்சாலும் ஒத்தப்பட்டையாக தாங்க செய்வேன். அதாவது இந்த 3, 5, 7, 9 இதெல்லாம் தாங்க ஒத்தப்பட்டேன். இப்படி ஒத்தையாக பண்ணுறது தான் நல்லது அப்படின்னு என் பாட்டியம்மா சொல்லுவாங்க. அதை கேட்டு அதன்படி தாங்க நான் எந்த ஒரு கஷாயத்தையும் நான் ஒத்தப்பட்டையாக செய்வேன். இந்த 2 பொருள், இந்த 4 பொருள், இந்த 6 பொருள், இந்த வகையில் நான் எந்த ஒரு கஷாயத்தையுமே ரெடி பண்ண மாட்டேங்க. எந்த ஒரு கஷாயத்தை குழந்தைங்களுக்கு நீங்கள் மெயினாக குழந்தைங்களுக்கு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னும் போது ஒத்தப்பட்டையாகவே நீங்களும் ரெகுலராக ட்ரை பண்ணுங்க. இப்போது எப்படி இந்த கஷாயத்தை நம்ம ரெடி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. இப்போ 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. 2வது கிளாஸு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு 1 கிளாஸ் அளவுக்கு நம்ம அதை சுண்ட விண்ணுங்க. 3வது கிளாஸுங்க இது. இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க தண்ணியை. பாருங்கள், 1 கைப்பிடி அளவான துளசி இலை, முருங்கை கொழுந்து, நல் சீரகம், மிளகு, வேப்பங்கொழுந்து. இது வந்து இந்த வேப்பங்கொழுந்து வயிற்றில் உள்ள பூச்சை கூட சாகடிக்குங்க, அதனால் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டுங்க, உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை தட்டி கூட போட்டுக்கலாம். கற்பூரவள்ளி தழையை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி போட்டிங்கன்னா சீக்கிரமாகவே அதில் வெந்துடுங்க. வெத்தலை அதை அந்த காம்போடையே நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி 2 நாளாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம 9 பொருளையும் சேர்த்துட்டோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. 1 கிளாஸ் அளவுக்கு நல்லா சுண்டிருக்குங்க. சூட்டோட சூடாக அந்த பூண்டெல்லாம் கூட நல்லா நசுக்கி விடுங்க. இப்போது இந்த தண்ணியை நம்ம ஒரு ஸ்டீல் வடிகட்டியால் நம்ம வடிகட்ட போகிறோங்க. இந்த மாதிரி தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த இலைகளில் இருக்கிற தண்ணியை கூட நான் வேஸ்ட் பண்ண மாட்டேங்க. இந்த மாதிரி ஸ்பூனால் எடுத்து போட்டு அதை நல்லா மசிச்சு விடுங்க. கொஞ்சம் நல்லா அழுத்தி அதை மசிச்சிங்கன்னா அதில் உள்ள சாரெலாம் கூட வந்துடுங்க. பாருங்கள், நான் பூண்டு அப்படியே முழுசாக தான் போட்டேன். இதுலேயே அந்த பூண்டு நல்லா வெந்து இப்போ நான் அழுத்தினதும் அந்த பூண்டு எப்படி உடையுதுன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க, கஷாயம் ரெடி ஆயிடுச்சு. இதை சளி பிடிச்சாதான் குடிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. வாரத்துக்கு 1 தடவை நம்மளை தற்காத்து கொள்றதுக்காகவும் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து கொள்றதுக்காகவும் தாராளமாக இதை நம்ம குடிக்கலாங்க. இதை எப்போ குடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வெறும் வயிற்றில் மிதமான சூட்டில் குடிக்கிறது ரொம்ப சிறப்புங்க. இல்லாட்டி 1-4 மணி போல் தலை குளிச்சுட்டு இதை சாப்பிட்டாலும் இன்னும் சிறப்புங்க. இது சாப்பிட்றதுனால இந்த மூக்கடைப்பு, சளி, இரும்பல் இதுலேருந்து கூட நமக்கு நிவாரணம் கிடைக்குங்க. இதை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே தாராளமாக குடிக்கலாங்க. இதை எந்த அளவுக்கு குடிக்கணுன்றதை நான் சொல்கிற மாதிரி குடிங்க. அதாவது 10 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இந்த அளவுக்கு குடிங்க. அதாவது இந்த கிளாஸில் 1/2 கிளாஸ் அளவுக்கு நீங்கள் குடிக்கணுங்க. 10 வயசுக்கு கீழே 3-10 வயசுக்கு உட்பட்டவங்க இதில் பாதி மட்டும் குடிங்க. அதாவது இந்த கிளாஸில் 1/4 பகுதி மட்டும் நீங்கள் குடிக்கணுங்க. நான் சொன்ன அளவுக்கே அந்த 9 பொருளையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் குடிக்க குடிக்க உங்களுக்கே வித்தியாசம் தருங்க. கண்டிப்பாக இது நல்ல பலன் கொடுக்கும். இதை எத்தனை நாளைக்கு குடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பெரியவங்களாக இருந்தால் 4 நாளைக்கு தொடர்ந்து சளி பிடிச்சுன்னா தாராளமாக இதை எடுத்துக்கலாங்க. இதுவே சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் வாரத்துக்கு 2 தடவை மட்டும் எடுத்துக்கோங்க. அதுலேயே இது கண்டிப்பாக குணமாயிடுங்க. சளி, இரும்பல், மூக்கடைப்பு எல்லாமே சரியாயிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில்
சளிக்கும் மூக்கடைப்புக்கும் ஒரு நல்ல டிப் சொல்கிறேங்க. ரொம்ப ஈஸி, ஆனால் நல்ல பலன் தருங்க. நான் அனுபவப்பட்டு சொல்கிறேன். அதுக்கு இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ.